ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி. சவுத் இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த ஜாப்பை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்ன குவாலிஃபிகேஷன் போனால் கொண்டு அனைத்து டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எல்லா நண்பர்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. சவுத் இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவியின் பெயர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 160 காலியங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். ஸோ அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை, தாராளமாக வந்து நம்பி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 19/6/2019 அண்ட் க்ளோசிங் டேட்டு 30/6/2019. ஸோ இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன்னும் 10 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ட்டான நாட்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேங்களா? ஸோ மேலும் விவரங்களை பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படி மொத்தம் 160 காலிப்பிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படி மொத்தம்னா எனிவேர் இன் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள. ஸோ தமிழ்நாட்டில் சவுத் இந்தியன் பேங்க் எங்கே இருக்கோ ஸோ அங்கே வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ இது என்ன மாதிரியான வேலை, ஜாப் ப்ரொஃபைல் பற்றியும் கொடுத்துருக்காங்க, அதை உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இவங்க வந்து 10th, 12th அண்ட் கிராஜுவேட், அதாவது வந்து 10th படிச்சிருக்கணும், 12th படிச்சிருக்கணும். ஸோ எனி டிகிரி, ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் போதும். ஸோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் 60 கீழே இருந்தீங்க, 45 இல்லை வந்து எனக்கு வந்து 59% இருக்குதுன்னு அப்ளை பண்ணலாமா, ஸோ நாட் எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஸோ வேஸ்ட்டு தான். அதனால் வந்து டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 60% மேலே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/6/2019 அன்றைய தேதி பற்றி கணக்கு பண்ணுறாங்க. மினிமம் வந்து 21லேருந்து அதிகபட்சம் 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க 1/7/1994 30/6/2000 பிறந்தவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் மட்டும்தான் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் மட்டும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்ஸ் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ கரஸில் வந்து படிச்சிருந்தால் நாட் எலிஜிபிள். ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் செமஸ்டர், அதாவது வந்து லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் செமஸ்டர் வந்து எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களோட ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டு அண்ட் வேலிடு என்ன டிகிரி சர்டிஃபிகேட்டோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் காட்டினா போதும். நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஃபைனல் செம்முக்கு மார்க் வராதவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதை கொண்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னதாக சொன்னது போல் 60% இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து ப்ரொபேஷன் இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 23,700 அதிகபட்சம் 42,000 வரையும் பேர் மந்த் சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜாப் ப்ரொஃபைல், ஸோ என்ன மாதிரி வேலை அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எனிவேர் இந்தியாவில் எங்கே வந்து சவுத் இந்தியன் பேங்க் இருக்கோ அங்கே வந்து உங்களை வேலை வாய்ப்பு வந்து போட்டுருவாங்க, பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னா, கிரெடிட்டு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அண்ட் மார்க்கெட்டிங்கு, ட்ரெஷரி அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸ் சென்டர்ஸ், இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல். இதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து எலிஜிபிள் ஆகிறாங்க, அடுத்து வந்து குரூப் டிஸ்கஷன் எலிஜிபிள் ஆகிறாங்க, பர்சனல் இன்டர்வியூ மூலயமா ஸோ பதிவு வந்து கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துக்கோங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு மொத்தம் 800 வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 200 வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அண்ட் ஹவு டு அப்ளைல ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட் பார்த்துங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.southindian.gov.in அப்படின்னு வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேமெண்ட் ஃபீஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோடு. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ வேலிடு நீங்கள் உங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சிக்னேச்சர் வித் பிளாக் இங்க் அண்ட் லெஃப்ட் தம்பரேஷன் டிக்ளரேஷன் எல்லாரையும் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் பார்த்துக்கோங்க, www.southindianbank.com இதுதான் அவங்களோட வெப்சைட். ஸோ அந்த சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட வேலிட் ஃபீஸ் வந்து பேமெண்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஃபீஸை பொறுத்திருக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. ஸோ நான் ரீஃபண்டபுள். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் ஃபீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஜஸ்ட்டு வந்து அந்த ரிசிப்ட் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிண்ட் அவுட் ஆஃப் த ரெசிப்ட், ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஃபீஸ் வந்து ரெசிப்ட் ஒன்று ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைலைன்ஸு, ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே, ஃபோட்டோகிராஃபு, மார்க் ஷீட் எல்லாமே வந்து எப்படி வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண, என்ன சைஸில் இருக்கணும், என்ன கேபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே ஸோ யார் வேணால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் சென்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமே வந்து மோஸ்ட்லி கொடுத்துட்டாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, நாகர்கோவில் அண்ட் நாமக்கல், பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர் ஆகிய இடங்களில் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாம் எழுதிக்க முடியும். ஸோ எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும். அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரீசன் இங்கே ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ்ஸு அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைஸ் அண்ட் இன்டர்ப்ரெஷன் இதை பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. ஸோ அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீடெயில்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே வந்து வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நான் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ இது பண்ணுற வேலை வாய்ப்பில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.